அதனால் நம் அன்புக்குரிய புனிதருடைய திருவுருவை பவனியாக துறையிட்டுள்ளோம். தயவு செய்து பவனியிலே பக்தியோடும் அமைதியோடும் சிறுமனையோடும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போகின்ற வழியிலே அங்கு பாதை திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழியினாலே அந்த இடத்திலே பணியாளர்கள் எவ்வாறு செல்வது என்பதை உங்களுக்கு அறிய தருவார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல மக்கள் எங்களுடைய இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற வழியினாலே எங்களுடைய பக்தி உணர்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே பக்தியோடும் அமைதியோடும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் இருப்பிட பணியாளர்களும் அதை தொடர்ந்து பின்வாங்கில் இரண்டு பக்கம் இருக்கின்றவர்களும் ரெண்டு வரையாகவும் அதற்கப்படியே பின்வாங்கில் இருந்து முன்வாங்கு வரை இருக்கின்றவர்கள் ரெண்டு வரையாகவும் செல்ல இறுதியாக தூயவருடைய திரு உருவத்தை தாங்கிய இந்த பவனி இடம்பெறும். அந்தோணியாருடைய திருவுருவை தாங்க திரும்பியவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனால் அப்படி தூக்குகின்ற பொழுது அமைதியை கடைபிடித்து பக்தியோடு இதை தூக்கிச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் விழுந்தாப்படுகிறோம். பாடலை பங்கேற்றவர்களாக அவரை ஆரம்பிப்போம். ஏற்கனவே சொல்வது போல விடப்படும்
மானிடர்கள் சின்ன
காமராஜர் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ணிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
பின்வாந்தவர்களே, எங்களுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் இந்த விழாவின் வீரர்களுக்கு பங்களிப்பு செய்த அனைவரோடும் எங்களுடைய நன்றி உணர்வுகளை அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். வாசல் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக இயக்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய நன்றி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார். என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் என்பது தூய பவுல் ஆவியாளரின் கூற்று. அதற்கேற்ப இன்று இந்த நல்லாசிரியர்களுக்கு வேளையிலே நன்றி கூறப்படுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கு அவன் சேர்வனை நினைந்து இன்று மதுரை பதியராம் இந்த அந்தோனியாரின் திருவிழாவினை திறம்பட கொண்டாட இந்த அரசனை அண்ணி உள்ளத்தின் பாலத்தில் நன்றி இறைவாய் அடுத்ததாக இந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடி அடியாரை ஆசிரியை பெற எங்களுக்கு இந்த ஆலயத்தை வழங்கி உதவி புரிந்த நிர்வாகத்திற்கு எம்மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மேலும் இவ்விழாவினை பற்றோடு கொண்டாடவும் திரு வழிபாட்டிலே ஆர்வத்தோடு கொண்டு வரவும் வழிபாட்டை சிறப்புடன் நடாத்த உதவிய பாடல் குழாவினருக்கும் ஒலிப்பெருக்கியினை அமைத்து உதவியவர்களுக்கும் எமது மனமடைந்த நன்றி. மேலும் இத்திருவிழா திருப்பதிக்கான திருப்பிடத்தை பிரகாரத்தினை பரஸ்பர அலங்கரித்து சென்றவர்களுக்கும் திரு வழிபாட்டிலே ஆபத்தோடு பீடப்பணியாளர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து உட்படுத்து மறைமையால் எங்களுக்காக இந்த அந்தோனியாரிடம் சிரித்துக் கொண்ட அரப்பணியாளர்கள் தற்போதைய ரணீஷ் மற்றும் மருத்துவத்தை அருட்ராஜ் அவர்களுக்கு மக்கள் சார்பான நன்றிகளை எங்கள் உள்ளத்தில் ஆழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இத்திருவிழா நல்லமுறை பிறகு ஆசிரியம் பெற எங்களுக்கு பக்கபலமாக இருந்து நம்மை நடுப்படுத்திய ஆன்மீக இயக்குநர் அற்பணி அந்தோனிதாஸ் தலிமா அவர்களுக்கும் எமது வாசல் வாழ் தமிழ் கத்தோலிக்க மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கிறோம். மேலும் இத்திருவிழாவின் பின்னர் வழங்கப்படும் சிற்றுண்டி மற்றும் குளிர்பானம் தேநீர் போன்றவற்றை வழங்கியவர்களுக்கும் இவ்விழாவிலே வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துள்ளவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். தன்னை அண்டி வந்தோருக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்ற பதுவை பதியராகும் இந்த அந்தோனியாரிடம் ஆசிரியர் சுவிஸ் நாட்டில் பல மாநிலங்களிலும் வருகை தந்திருக்கிறது அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இனிய மாலை வணக்கம். உழவர்களுக்கும் இயேசு மேலாண்மை வாழ்த்துக்களும் தூய் அந்தோனியாருடைய ஆசிரியரிந்த திருவிழா இந்த வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய திருப்பலிக்கு தலைமையேற்று நடாத்திய அருட்சந்தை தைனிசடிகளாரை மீளவும் நன்றி உடனே கூறுகின்றேன். அருட்சந்தை தைனிசடிகளார் இந்தியா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். கப்புச்சன் துறவர சபையைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய உயர்கல்விக்காக பிரான்சிஸ்கோவில் இருக்கின்ற லியோன் என்கின்ற இடத்திலே அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திலே படித்து தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து கொண்டு நாடு திறந்திருக்கின்றார். எங்களுடைய பணியகத்திற்கு நிறைந்த உதவிகளை அவர் வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக எங்களுடைய இணையதளத்திலே ஒவ்வொரு நாடும் பிரசுரமாகின்ற இன்றைய புத்தகம் என்கின்ற அந்த சிந்தனையை அருட்சந்தி அவர்களே எங்களுக்கு வழங்குகின்றார். சிறிது காலம் அவருடைய பரீட்சை பணி காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. மிகவும் அது தொடரும். ஆகவே உங்கள் சார்பாக அருட்சந்தை பயணிசீர்களாருக்கு மீளவும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அவர் நாடு நம்பி இந்த நாட்டிலே அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்ய வாழ்த்துவதோடு உங்கள் சார்பாக அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த அருட்சந்தை அருள்ராஜ் அடிகளார். அவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர். அவரும் கப்புச்சியின் புறவர சபையைச் சேர்ந்தவர். தற்பொழுது பிரான்சிஸ்கோவில் இருக்கின்ற ஸ்ட்ராஸ்பர்க் என்ற இடத்திலே குறுமிடத்தினுடைய அங்கு அவருடைய சபையை சேர்ந்த குருக்களுக்காக படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய பயிற்சியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய பணியகத்திற்கு தேவைப்படுகிற போதெல்லாம் அவர்
அவர் எங்களுக்கு நிறைந்த உதவிகளை செய்கின்றனர். உங்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆப்பிரிக்க மறைவரம் சபையை சேர்ந்த அவர் தந்தை காலகப்படி நன்றி ஒன்றைக் கூறுகின்றேன். அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் தற்பொழுது ஸ்ட்ராஸ்பர்க்கிலிருந்து அவருடைய பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவரும் எங்களுக்கு இந்த நவநாட்களிலே பல உதவிகள் செய்திருக்கின்றார். உங்கள் சார்பாக அவருக்கும் என்னுடைய நன்றிகள். பணியகத்தினுடைய சில நிகழ்வுகள் சுற்றி ஆரம்பித்தல். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21 ஐசீன கருப்பு மாதா பெருவிழா. அன்றைய தினம் பகல் 12 திருச்சவ மாலையோடு வழிபாடுகள் ஆரம்பமாகும். ஐன்ஸ்டீன் தொடர்ந்து நிலையத்திலிருந்து திருச்சவ மாலை ஆரம்பமாகி ஆலைக்கு வந்தடைந்து அந்த திருவிழா திருப்பலை இடம்பெறும். ஆகவே 11:55 அனைவரையும் ஐன்ஸ்டீன் தொடர்ந்து நிலையத்தில் ஒன்று கொள்ளும்படியாக நன்றி கேட்டுக்கொள்கின்றேன். தூய பேதவான திருவிழா இம்மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை 2:30 திருச்சவ மாலையோடு ஆரம்பமாகும். லுட்சன் பணியகம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த தூய பேதுருவானவர் திருவிழா உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாண்டு 20 வருடம். ஆகவே இந்த 20 அவர்கள் சிறப்பாக சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் அந்த மக்களை உற்சாகப்படுத்தவும் இந்த விழாவில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து முழு சிந்திக்கின்ற நம்முடைய இலங்கை தமிழ் மக்களும் இந்திய மக்களும் இணைந்து கொண்டாடுகின்ற காட்டு மாதா திருவிழா வருகின்ற மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 அங்கு இடம்பெறும். இதற்கு விவரங்களை நாங்கள் இங்கே இடத்தில் உங்களுக்கு பிரசுரிப்போம். அன்றைய தினம் பழமையாக மரியஸ்ரீயில் இருக்கின்ற திருப்பலி இடம்பெற மாட்டாது. ஆகவே இந்த திருவிழாவில் இருந்து அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களையும் உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை என்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து மரியஸ்டையில் பாடல்கள் படிக்கின்ற சிறுவர்களுக்கான பாடற்பயிற்சிகள் இம்மாதம் 20 சனிக்கிழமையும் ஜூலை மாதம் 4 சனிக்கிழமையும் ஆகஸ்ட் மாதம் 1 ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமையும் ஓல்டனில் இடம்பெறும். ஆகவே பெற்றோர் பிள்ளைகள் அனுப்பி வைக்குமாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து ஜோசப் பாண்டக அவர்களுக்கான தொடர் சிறைக்குபடியாக என்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அவர் சிறிது குணம் பெற்றபடியினாலே ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் அவர் ஓய்வு பெறுவதற்காக இன்னொரு இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார். ஆனால் தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கும்படியும் அவர் முழுமையாக குணமடையும்படியும் ஆண்டவரிடம் பிரார்த்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து இலங்கையில் புதிதாக அமைக்கப்பட்ட திருகோணமலை மறை மாவட்டத்திற்கான புதிய ஆயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த மறை மாவட்டத்தினுடைய குரு அருத்தந்தை நோயல் அடிக்கிறார். அந்த மறை புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்காக சபிக்கும்படியும் அந்த மறை மாவட்டத்திற்காக சபிக்கும்படியும் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்து பிற்பாடு இடம்பெறுகின்ற உபசார விருந்திருக்கிறது செல்லுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் அனைவரும் விழுந்தால் வெளியிட்டு தூய வருடைய இறுதி இந்த திரையாவிடை சிறப்பிலே
கேட்டு